வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட தலைப்பு பிஞ்சு நெஞ்சம். குழந்தைகளுக்கும் தாய் உள்ளம் இருக்கிறது என்பதையும் தாய் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் கணவனையும் சித்தரிக்கிறது இந்த கதை. வாங்க கதை கேட்கலாம். கிரீச் கிரீச் தடக், வெகு வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த கார் தடார் என பிரேக் போட்டு நின்றது. சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களின் இதயம் ஒரு கணம் துடிக்க, என்ன என்ன என்று வீட்டிற்குள்ளும் கடைக்குள்ளும் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்க்க அந்த இடம் பரபரப்பு மிகுந்து காட்சியளித்தது. அம்மா என்னும் கூக்குரலுடன் அந்த குழந்தை கீச்சென்று கூவிய குரல் கேட்டு அந்த நடைபாதையில் இருந்தவர்கள் அனைவரும் அருகே ஓடி வந்தனர். டிரைவர் பொன்னுசாமி பதறிவிட்டான். இதுவரை இத்தகைய ஆபத்து அவனது மோட்டார் ஓட்டும் சர்வீஸ் காலத்தில் நேர்ந்ததே இல்லை. தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்த அவன் எதையும் அலட்சியமாக பாவித்ததே கிடையாது. ஸ்டியரிங்கை பிடித்துவிட்டால் பாதசாரிகளின் உயிர்களுக்குத்தான் பொறுப்பாளி என்னும் கடமையை உணர்ந்து ஓட்டும் பொன்னுசாமி அன்று யார் முகத்தில் விழித்தோம் என்று எண்ணியவாறே காரின் முன்பக்கம் விரைந்தான். 5 அல்லது 6 வயதிற்கும் அந்த சிறுமிக்கு எதிரே இருந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பகல் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. அவளை அழைத்து போக வந்திருந்த வீட்டு வேலைக்கார கிழவியின் பிடியில் அகப்படாமல் அவள் துணை இல்லாமலேயே வீட்டுக்கு போக வேண்டும் என்ற அவசரத்தில் தெருவை கடந்தாள் ஒரே ஓட்டமாக. ஆனால் அந்த கார் பொன்னுசாமிதானா வந்து சேர வேண்டும்? கூட்டம் கூடிவிட்டது. பொன்னுசாமிதான் அந்த சிறுமியை முதலில் தூக்கினான். சிதறி கிடந்த புத்தகங்களை கூட்டத்தில் ஒருவர் சேகரித்தார். நல்ல வேளை, ஒன்றும் அடிபடவில்லை என்றார் ஒரு பெரியவர். பொன்னுசாமி திக் பிரமையாலும் பயத்தாலும் அழுது கொண்டிருந்த அந்த சிறுமியின் கவுன் மீதும் முழங்கால் முழங்கையின் மீதும் ஒட்டியிருந்த தூசியை தட்டினான். முழங்கையில் மட்டும் சிறிது சிராய்த்து ரத்தம் கசிந்தது. ஏம்பா, கண்ணை மூடிக்கொண்டு காரை ஓட்டி வந்தா என்னப்பா அர்த்தம் என்று கூட்ட பிரமுகர் ஒருவர் வசையை தொடங்கினார். கண்ணை மூடிக்கொண்டு வந்திருந்தால் இந்த சிறுமி இப்பொழுது உயிருடன் தப்பியிருக்க முடியுமா? பொன்னுசாமி ஒரு கணம் யோசித்தான். அங்கே சமாதானம் வாத பிரதிவாதம் செல்லாது என்பது அவனுக்கு தெரியும். ஓர் அடாவடி ஆள் பொன்னுசாமியை அடிக்க கை ஓங்கினான். சரிதாம்ப்பா, என்ன கூட்டம்? குழந்தைக்குத்தான் அடி ஏதும் படவில்லையே. மயிரிழையில் தப்பிவிட்டது. குழந்தை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு தெருவிலே வந்திருக்கலாமா? மெல்ல குழந்தையை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே சேருங்கள் என்று எதிர்வாதம் செய்தார் ஒருவர். குழந்தை அழுது கொண்டிருந்தது. விசித்து விசித்து அழுதது. அழுகை வினாடிக்கு வினாடி அதிகமாகியது. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது. பொன்னுசாமியிடமிருந்து வேலைக்கார கிழவி அந்த சிறுமியை வாங்கி கொண்டாள். ஆயா, வீட்டிலே 1க்கு 2 சொல்லி போடாதே. நானும் குடித்தனம் நடத்துறவன்தான். குழந்தை அருமை தெரியும் என்று அந்த வேலைக்காரியிடம் மெல்ல சொன்னான் பொன்னுசாமி. சிறுமி அழுது கொண்டே இருந்தாள். என்னப்பா அப்படியெல்லாம் சொல்வேனா? நீ சடக்குன்னு நிறுத்தி புடாட்டி என்ன ஆயிருக்கும்? குழந்தை உயிரை காப்பாத்தினியே. நீயும் எங்க வீட்டுக்கு வா, 3வது தெரு 8வது வீடு என்று ரொம்பவும் கனிவாக பேசினாள். அழாதேடா கண்ணு, ஒன்னும் ஆகலையே. சாமி புண்ணியத்திலே தப்பிச்சிட்டோமடா என்று கிழவி சிறுமியை தடவி கொடுத்து தூக்க முடியாமல் தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். குழந்தையின் அழுகை நிற்கவில்லை. பொன்னுசாமிக்கு பதற்றம் ஒருவாறு ஓய்ந்தது. கிழவி அந்த சிறுமியை எடுத்துக்கொண்டு தெரு திரும்பும் வரையில் பார்த்து கொண்டிருந்தான். அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டிருக்கும் காரணம் அவனுக்கு புரியவில்லை. ரொம்பவும் சின்ன குழந்தையும் இல்லை, விவரமே தெரியாமல் அழுவதற்கு. பொன்னுசாமி சிந்தனையில் ஆழ்ந்தான். சிங்கிள் டீ சாப்பிட்டால்தான் படபடப்பு நீங்கும் போல இருந்தது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு டீ கடைக்கு சென்றான். நல்லவேளை அந்த டிரைவர் குழந்தையை காப்பாற்றினான் என்று யாரோ பேசிக்கொண்டது அவன் காதில் விழுந்தது. டிரைவர்களே சுத்த முரட்டு பசங்க. வீடு வாசல் குடித்தனம் குழந்தைன்னு இருந்தா தானே பார்த்து ஓட்டுவாங்க என்று மற்றொரு பேர் வழி சூ கொட்டி பேசினான். டிரைவர் பொன்னுசாமி சற்று தள்ளி அமர்ந்தான். சூடான டீயிலிருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது. குடித்தனம் குழந்தைன்னு இருந்தா தானே பார்த்து ஓட்டுவாங்க என்ற அந்த வார்த்தை அவன் நெஞ்சில் வட்டமிட்டது. தான் குடித்தன பாங்கில்லாதவனா? தெய்வத்துக்கு பயந்து ஊர் உலத்துக்கு பயந்து வாழ்க்கை நடக்காதவனா? அவன் தலைமையிலே ஒரு முறை கோதிக்கொண்டான். பவளவல்லியை அவனுக்கு மனம் பேசிய போது 25 வயது அவனுக்கு. பவளமல்லிக்கு 16 தான் இருக்கும். தலையை புசு புசு என்று வளர்த்து கொண்டு கழுத்திலே மெல்லிய தங்கச்சங்கிலி விளங்க
உள்பணியன் தெரும்படியான மல்ஜிப்பா போட்டுக்கொண்டு கையிலே மூன்றாம் தர பத்திரிகை ஒன்றை பிரித்து வைத்து கொண்டு சும்மா அங்கே இங்கே உட்கார்ந்து காலம் கழிப்பான். அடாவடிக்கு போகும் குணம் இல்லை என்றாலும் அவன் கனவுகளும் லட்சியமும் அப்போது விசித்திரமாக இருந்தன. தனது ஒரே பெண்ணை வஜ்ரவேலு பொன்னுசாமியிடம் ஒப்படைக்கும் போது சின்ன குழந்தைக்கு சொல்வதைப் போல பல உபதேசங்கள் செய்தார். பவளவள்ளி தாயில்லா பொண்ணு, அவள் முக்கோணாமல் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்று அவர் கூறும்போது பொன்னுசாமி சிரித்து விட்டான். முகம் ஏன் கோணுகிறது மாமா? நான் ஒன்றும் வலிப்பு காட்ட மாட்டேன் என்று சொல்ல அவன் நாக்கு துடித்தது. மாமனாரின் சிபாரிசின் பேரில்தான் அந்த ஆட்டோமொபைல் கம்பெனியில் கிளீனராக சேர்ந்தான். வெகு சீக்கிரத்தில் நெளிவு சுழிவு அறிந்தி கைதேர்ந்த மெக்கானிக்காகவும் டிரைவராகவும் ஆகிவிட்டான். பொன்னுசாமியின் நற்குணமும் திறமையும் அறிய வந்த லிட்டில் பியூட்டி கம்பெனி ஜெனரல் மேனேஜரான வெள்ளைக்காரத்துறை தன் காரை ஓட்ட அவனை நியமித்தார். சம்பளம் அதிகம், நல்ல விதமாக நடத்தப்பட்டான். எனினும் பொன்னுசாமிக்கு குறையில்லாமல் இல்லை. ஏன் பவளவள்ளிக்கு குறைதான்? மாதத்தில் 20 நாள்கள் தன் கணவன் வெளியூருக்கு எஜமானருடன் போய்விடுகிறாரே என்ற குறை எப்படி இளமங்கைக்கு இல்லாமல் இருக்கும்? பவளவள்ளிக்கு 2 குறை பிரசவங்கள் நேர்ந்தன. 2 தடவையும் ஆறுதல் கூற கூட கணவன் அருகில் இல்லை. எங்கோ வெளியூர் போகிறாரே, அங்கே அவருக்கு இஷ்டமானவள் யாராவது மனசை கவர்ந்து விட்டால் பவளவள்ளி இந்த மாதிரி நினைவுகளால் வேதனைப்படுவாள். வேதனையால் கலவரமடைந்திருக்கும் இதயத்தை பொன்னுசாமியால் திருப்திப்படுத்த முடியவில்லை. என்ன குறையோ பழியோ, 2 குழந்தையும் இப்படி தங்காமல் போய்விடுகிறது. சாமி காரியம் எதனாச்சும் உங்கள் வீட்டிலே செய்யறேன்னு வேண்டிக் கொண்டு செய்யாமல் விட்டுட்டாங்களோ? எதனாச்சும் நினைப்பிருந்தா சொல்லுங்களேன் என்று குளையும் பவளவள்ளியின் கன்னத்தை லேசாக தட்டி, அசடே, குழந்தை செத்து பிடிச்சின்னா அதுக்காக அலறதா? சின்ன வயசுதானே உனக்கு, கிழவியா போனாத்தான் கவலை. ஒரு குழந்தைக்கு 9 குழந்தை உனக்கு பிறக்கும் பார் என்றான் பொன்னுசாமி அந்தரங்க சந்திப்பின் போது. 9 வேண்டாம், 1000 வேண்டாம். என் வயசு கீடானவங்க அந்த பச்சை குழந்தைகளை கொஞ்சிறப்போ என் மனசு எப்படி உடையிறது தெரியுமா? நீயும் இருக்க மாட்டேங்கிறே என்று கண்ணீர் விடுவாள் பவளவள்ளி. பொன்னுசாமி சொன்னது வீண் போகவில்லை. அடுத்த குழந்தைக்காக பவளவள்ளி உண்டானாள். பொன்னுசாமி வழக்கம் போலவே ஆபீஸே கதியென இருந்தான். முன் பிரசவங்களுக்கு முன்பிருந்த வேதனையும் உடல் நலக்குறைவும் இந்த தடவை பவளவள்ளிக்கு இல்லை. இந்த குழந்தை நிச்சயம் பூரண ஆயுசாக இருக்கும் என்ற திட நம்பிக்கை பவளவள்ளிக்கு. குழந்தை பிறக்கும் சமயம் இந்த முறை பொன்னுசாமி ஊரில் இல்லாமல் போகவில்லை. வீட்டிலே வைத்து பிரசவம் பார்த்தால்தான் குழந்தை ஆயுசோடே இருக்கும் என்று ஓர் அத்தை பாட்டி கூறவும் பொன்னுசாமி அப்படியே செய்தான். அதிக அளவு செலவையும் எப்படியோ சமாளித்தான். குழந்தை பிறந்தது, ராஜா மாதிரி இருந்தது. மூக்கும் முழியுமா உன் புருஷனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கடி என்று பார்ப்பவர் கூறும்போது பவளவள்ளி சுற்றளவில் ஒவ்வொரு அங்குலமாக பெருத்தாள். ஏயா, டீ ஆறி ஐஸாக போறது, தூக்கமாயா என்று டீ அடிப்பவர் கேட்கவும் பொன்னுசாமியின் சிந்தனை கலைந்தது. விளக்கெண்ணெய் குடிப்பது போல் மடக்கென்று குடித்துவிட்டு கார் சாவியை கையில் சுழற்றிய வண்ணம் வெளியே வந்தான். காரை உடனடியாக நிறுத்த பிரேக் போட்ட இடம் தேய்ந்து பள்ளமாயிருந்தது. அந்த வினாடி அத்தகைய சமயோசித செயலை செய்திராவிடில் அந்த குழந்தை என்னவாகியிருக்கும்? கடவுள்தான் காப்பாற்றினார். ஆனாலும் அந்த குழந்தை ஏன் விசித்து விசித்து அழுதது? திடீரென்று ஏற்பட்ட அதிர்ச்சி என்று கூற முடியாது. பிறகு ஏன் அழுதது? யாருக்கு தெரியும்? தன் மனைவி அழுதாலே அதன் காரணம் யார் அறிந்தார்கள்? அதுபோலத்தான் பொன்னுசாமி. ஆனாலும் நீர் பிறர் உள்ளம் அறியாதவன். அதிலும் பவளவள்ளியின் மனசை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். மனதில் அடிக்குரல் இப்படி கூறுவது போலிருந்தது. வெற்றிலை பாக்கை வாங்கி கொண்டு பிளாட்பாரத்தை விட்டு இறங்கியவன் நெருப்பை மிதித்தவன் போல் திடுக்கிட்டு நின்றான். பிளாஸ்டிக்காலோ செலுலாயிட்டாலோ செய்யப்பட்ட பொம்மை ஒன்று நசுங்கி கைவேறு கால்வேறாக கார் அருகே கிடந்தது. அந்த பொம்மைக்கு மாட்டப்பட்டிருந்த துணி விரிந்து சக்கரத்தின் அருகிலுள்ள பாதத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இது எப்படி வந்தது? பொன்னுசாமி அந்த பக்கம் போய் நசுங்கி காட்சியளித்த குழந்தை பொம்மையை கையில் எடுத்தான். அவன் மனம் நெகிழ்ந்தது. தன் குழந்தை பிறப்பிற்கு பவளவள்ளி வேதனைப்பட்ட அன்று பொன்னுசாமி வீட்டிலேயே இருந்தான். குழந்தை பிறந்தது. நல்ல நாளில் தாய்க்கு தலையில் தண்ணீர் விட்டார்கள். பவளவள்ளி தன் செல்வ திருமகனை பார்த்து பூரித்து போனாள். பொன்னுசாமி பவளவள்ளியை பார்த்த பார்வை குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்றாயே, இதோ என்று கூறுவது போலிருந்தது. மாதங்கள் செல்ல செல்ல குழந்தை வளர்ந்தது. பொன்னுசாமி வேலை நேரம் போக மீதி நேரத்தில் குழந்தையை கொஞ்சுவான்.
மழலையாய் குழந்தை பேசி தத்தி தத்தி பேசி பிறகு சேர்த்து சேர்த்து பேசியது. கணவனும் மனைவியுமாக போட்டி போட்டுக்கொண்டு குழந்தையை கொஞ்சினர். குழந்தை, நீ யாரு கண்ணு என்று இருவரும் கேட்பார்கள். தனது ஓரிரு பல் கொண்ட புக்கை வாயை காட்டி அப்பா கண்ணு என்று குழந்தை சொல்லும்போது இருவருக்கும் சந்தோஷம் தாங்காது. குழந்தை உங்கள் பேரில் உயிரையே வைத்திருக்கிறான் என்பாள் பவளவல்லி. ஆனால் திடீரென்று வந்த புரியாத நோய் குழந்தையை கொள்ளை கொண்டது. இருவரும் கொண்ட துயரத்தை எழுத முடியுமா? 4-5 நாட்களில் பொன்னுசாமி தெளிந்து விட்டான். ஆனால் பவளவல்லியால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. வேலைக்கு சாப்பாடு கிடையாது, நல்ல பேச்சில்லை, உடல் இளைத்தது. குழந்தை பிறந்து சாவதை விட குழந்தை பிறக்காமல் இருந்துவிட்டால் எவ்வளவோ நல்லது என்னும் அபிப்பிராயத்தை பொன்னுசாமி அடிக்கடி வெளியிட்டான். பவளவல்லி பேசவில்லை. பொன்னுசாமியால் அவள் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரின் அடியில் நசுக்குண்டு கிடந்த பொம்மையை கண்டவுடன் பொன்னுசாமி புரிந்து கொண்டான் அந்த குழந்தை அழுத காரணத்தை. பெண் குழந்தைகள் பிஞ்சு நெஞ்சத்தில் பொம்மையாயிருந்தாலும் அதற்கு உயிர் கொடுத்து விடுகின்றன. குழந்தைகளின் உலகில் விளையாட்டு பொம்மைகள் அதன் தோழர்கள். இல்லை இல்லை, குழந்தையின் குழந்தைகள். பொன்னுச்சாமி சிதைந்த பொம்மையை சட்டைப்பையில் போட்டுக்கொண்டான். காரை மெல்ல செலுத்தி கொண்டு போய் ஷெட்டில் விட்டான். ஓவர் டைம் செய்த அன்றைய வருமானம் 5 ரூபாய் அவனது மற்றொரு பையில் இருந்தது. எல்லா பொருட்களும் கிடைக்கும் கடையொன்றுக்கு சென்றான். தன் மனைவிக்கு பிரியமான பல பொருட்கள் அந்த கடையில் இருக்கின்றன என்பதை அவன் அறிவான். அவன் மனசு இப்போது மாறியிருந்தது. அசல் குழந்தையைப் போல் தோற்றம் அளிக்கும் செல்லுலாய்டு பொம்மையை அவன் கண்கள் நோக்கின. விலையை விசாரித்தான். 4¾ ரூபாய், பரவாயில்லை என்று வாங்கிவிட்டான். மீதி 1/2 ரூபாய்க்கு பூ, மிட்டாய் என்று என்னென்னவோ வாங்கினான். குழந்தை பொம்மையை எடுத்துக்கொண்டு 3வது தெரு 8வது வீட்டிற்கு நடந்தான். வீட்டு வாசலில் அந்த கிழவி நின்று கொண்டிருந்தாள். ஆயா, அந்த குழந்தை இருக்கிறதா என்றான் பொன்னுசாமி. கிழவி அவனை அடையாளம் புரிந்து கொள்ள சற்று நேரம் பிடித்தது. மத்தியானத்திலிருந்து குழந்தை அழுந்துண்டே இருக்கு, ரொம்ப பயந்துடுச்சு போல இருக்கு என்றாள் கிழவி. இதோ மருந்து, குழந்தை எங்கே என்றான் முனுசாமி. அட்டை பெட்டியை வீடாக்க முயன்று கொண்டிருந்த அந்த சிறுமி எதற்கோ ஓடி வந்தாள். பொன்னுசாமியை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். காரின் அடியில் நசுங்கிய பொம்மை நினைவு அவளுக்கு வந்துவிட்டது. பாட்டி, என் பாப்பா தான் காலம்பர செத்துப்போச்சே, வேற பாப்பா வேணும் என்று மறுபடியும் அழத் தொடங்கியது. பொன்னுசாமி அந்த பொம்மையை நீட்டினான். தயக்கத்துடனும் அதே சமயம் மலர்ந்த முகத்துடனும் காணப்பட்ட அந்த குழந்தையின் பிஞ்சு நெஞ்சத்திலே புதைந்திருக்கும் பெரும் தாய்மை உணர்ச்சி அவனுக்கு விளங்காமல் போகவில்லை. பவளவல்லியின் உள்ளம் மட்டும் அவனுக்கு புரியாமல் இருக்குமா? கடையிலே வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த முடியாவிடினும் பவளவல்லியின் தாய்மை ஏக்கத்தை தீர்க்க அவன் கங்கணம் கட்டிவிட்டான். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.